வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் விட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்றைக்கி அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிள் சமையலுங்க. நம்ம முதல் செய்ய போகிறது அவியலுங்க. இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். சூடாகிட்டுருக்கு இப்போ. இதில் முருங்கைக்காய் பாருங்கள் என்னென்ன போடுறேன்னு. முருங்கைக்காய் என்னென்ன போட போகிறேன்னாங்க, முருங்கைக்காய் போட்டேன் பாருங்கள். இதில் அவரைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதுதான் நான் போட போகிறேன் இப்போ. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில், அவ்வளோதாங்க. 2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது கொதிக்க கொதிக்க தண்ணி மேலே வரும், வெந்துடும். இல்லைனா வேணா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நீங்கள், அப்புறம் தேவைப்படுதுன்னா. ஏன்னா இல்லைன்னா வந்து தண்ணியாக போயிடும் உங்களுக்கு அவியல். கொஞ்சம் திக்காக இருந்தால் அவியல் நல்லாயிருக்கும். இது இப்போ வேகட்டும், வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இது மூடி போட்டு இப்போ நான் நல்லா வேக வைக்க போகிறேன். குக்கரில் போடலாம், குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு சவுண்டில் ஆஃப் பண்ணும். ஆனால் குக்கரில் போட்டிங்கனாவே ஏதாவது ஒரு காய் குழஞ்சி போயிடுது, அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை கம்மியாக்கிறோம். எல்லா காயும் நெத்து நெத்தாக இருக்கணும், நான் நல்லா வெந்திருக்கணும், மெத்துன்னு வெந்திருக்கணும். ஆனால் அந்த காய் நல்லா முழுசு முழுசாக தெரியணும். அதனால் சட்டையில் போட்டிங்கன்னா தான் இது என்றைக்குமே நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ வந்து அடுத்தது வந்து குடமிளகா பொரியல், அதுக்கு பண்ணிடலாம். குடமிளகா பொரியல் செட்நாட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிக்காமிங்கன்னு சொல்லி அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா செட்நாடு பக்கம் முக்கால்வாசி கடலெண்ணெய் தாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு இப்போ பொரிஞ்சிருச்சு. இதில் சோம்பு கொஞ்சம் போட்டோன்னே பூண்டு பல் பாருங்கள், ஒரு 10 பூண்டு பல் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஒன்றா போடுறேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நான். குடமிளகா வந்து பெரிய குடமிளகாய் 1 குடமிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும், பிரியணும். அப்படி வதங்கி வெங்காயம் பிரியணும். இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். ஏன்னா குடமிளகா அளவே வெங்காயத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. இப்போ வந்து நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான். இப்போ இதில் தக்காளி 2 தக்காளி, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சுருண்டு குழையணும், ஓரளவுக்கு சுருண்டுருச்சு. ஆனால் கொஞ்சம் தலதளப்பு இருக்கணும், ஏன்னா அந்த குடமிளகாய் இப்போ போட போகிறோம். ஒரு குடமிளகாய் தான் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் நான். இதில் இனிமேல் நீங்கள் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. மூடி வச்சு அப்படி வெந்துடும் குடமிளகாய், டக்குன்னு வெந்துடும். மூடி வச்சு இதை வேக வச்சுட்டா போதும். இது வதக்கி விட்டாச்சு, தண்ணி கிண்ணி தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க, இப்படி மூடி வச்சு. இப்போ அவியலுக்கு காய் வெந்துட்டுருக்கு. இன்னும் குடமிளகாய் பொரியலும் போட்டேன். அடுத்தது வத்தக்குழம்பு மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கேரளா ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் குழம்புங்க. அதுக்கு வந்து நான் இப்போ குறைன்னு அரைச்சிக்க போகிறேன். என்னென்னா பூண்டு, 4 இது இஞ்சி சின்ன துண்டுங்க இஞ்சி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் 15 வெங்காயம் சின்னது தான், ரொம்ப பெரிய வெங்காயமாக எடுத்துடாதீங்க. சின்ன வெங்காயத்தை ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, சின்ன சின்ன வெங்காயமாக இருக்க பாருங்கள். அதில் 15 பல், பூண்டு 1/10 பல். இதில் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் குறைன்னு இப்போ அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூனாவது தேங்காய் எண்ணெய் வேணுங்க. கடுகு, வெந்தயம், சீரகங்க 3 தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன பொருள்லாம் இதை போட்டுக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இந்த வாசனை கமகமகமானு வரும் அந்த அளவுக்கு வதங்கணும். இது வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சுது. எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள் வதங்கி. இப்போ இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் வந்து இன்னும் ஜாஸ்தியும் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பரட்டிட்டு இப்போ மல்லித்தூள், மல்லித்தூளும் அதே 1.5 ஸ்பூன் அளவு தான். ஏன்னா இந்த சூட்லேயே இப்படி போட்டிங்கன்னா வந்து இந்த வாசனை டக்குன்னு பச்சை வாசனை போயிடும். அதுக்கு தான் இப்போ போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிக்கலாம். நல்லா 2 பெரிய தக்காளி, சின்னதாக எடுத்து அடைச்சிடாதீங்க, பெரிய தக்காளி. இது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இதை வதக்கலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ இது கொதிக்கும்போது கத்திரிக்காய் முழுசாகவே வெட்டி வச்சுருக்கேன் நான். 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கு. இப்போ நல்லா இது வதங்கி வேகணும். இதில் இப்போ அது நல்லா கொதிக்குது. இதில் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ இந்த கத்திரிக்காய் மெத்துன்னு வேகிற அளவுக்கு இதை விட்டுடணும். ஜெயஸ்ரீ ராஜசேகர்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னென்னா வந்து குழிப்பணியாரம் அவங்க வீட்டில் பண்ணி பார்த்து அது நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்னும் நிறையா பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வருது. ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மசாலாவும் சுருளில் வந்துருச்சு, கத்திரிக்காய் அதுலேயே வந்துருச்சு. இப்போ புளித்தண்ணிங்க, கரைச்சி வச்ச புளித்தண்ணி. புளித்தண்ணி மட்டும் அந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கங்க. புளித்தண்ணி மட்டும் உங்கள் சாய்ஸ் தாங்க. புளி வந்து உங்களுக்கு புளிப்பாக வேணால் கொஞ்சம் புளிப்பாக வச்சுக்கலாம், இல்லைன்னா புளி கம்மியாக வேணாலும் கம்மியாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி உங்கள் இது. நல்லா கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் வெளியே வருப்பாங்க. இந்த நேரத்தில் கொத்தமல்லி கொஞ்சம், அவ்வளோதான். குழம்பு வேலை முடிஞ்சது. குழம்பு வேலை முடிஞ்சதில் ஒரு சின்ன பொருள் இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சா உங்களுக்கு சேருங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ வந்து முடிஞ்சிருச்சுங்க குழம்பு வேலை. ஆனால் அதில் வந்து 1 துண்டு வெள்ளமாவது, இல்லை நாட்டுச்சக்கரை, இல்லை நார்மல் சக்கரை, ஏதாவது நார்மல் சக்கரை வேண்டாம் அதுக்கு, வெள்ளம் இல்லை நாட்டுச்சக்கரை ஏதாவது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா புளிப்பு காரம் இனிப்போட ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பற்றிய. உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் வேணாம்னா விட்டுடலாம். நீங்கள் 1/2 ஸ்பூன் நாட்டுச்சக்கரை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். ஆனால் சர்க்கரை சேர்த்திங்கன்னா, நடுச்சக்கரையாவது வெள்ளமாவது சேர்த்திங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டாக நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இதுவும் சுருள சுருள வந்துருச்சு. இதையும் இறக்கிடலாம். இப்போ இது வேறு எதுவுமே போட வேணாம், இப்போ இறக்கிடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு வத்தக்குழம்பும். ஏன்னா கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் அந்த அரைச்சி இது போட்டதெல்லாம் கேரளா ஸ்டைல். அதில் ஒரு வத்தக்குழம்பும், குடமிளகா பொரியலாம் ஆயிடுச்சு. இப்போ அவியலை பார்த்துடலாம் வாங்க. இப்போ அவியலும் வெந்துருச்சு எல்லா காயும். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வேணாம் கலர் மாறி போயிடும். பச்சை மிளகா நான் 5 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று காரம் வேணான்னு சொல்கிறேன், காரம் எவ்வளோ வேணுமோ அதை அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 1 தேங்காய் மூடி ஃபுல்லாக போட்டிருக்கேன். பெரிய தேங்காய் மூடி, 1 தேங்காய் மூடி ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து எல்லா காயும் வெந்துருச்சு. இப்போ இதை அரைச்சி வச்சுருக்கேன். என்னென்னா மிளகா, தேங்காய், சீரகம் இதை ஊற்றிடலாம். இது 1 கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுது. கொதிச்சோன்னே இந்த வீட்டில் தயிர் ஊற்றி வச்சுருக்கோங்க, கெட்டியாக பாருங்க, கெட்டியாக ஊற்றி வச்சுருக்கு. கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இது இப்படி அடிக்கலைனாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப புளிக்க வேணாம் தயிர். இப்போ தயிரை ஊற்றிடலாம் அதில். அவ்வளோதாங்க, தயிரை ஊற்றணும்னு ஆஃப் பண்ணி விட்டுலாம், கொதிக்கலாம் வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு
இதில் பச்சை தேங்காய் எண்ணெய்ங்க ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும் நான் பண்ண அளவுக்கு. அவ்வளோதாங்க இது மலையாளவியல். இப்போ மலையாளவியல் குடமிளகா பொரியல் கத்திரிக்காய் கெட்டிக்குழம்பு மாதிரி மூணுமே இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றது மட்டும்தான் மிச்சம், பசிக்குது. ஏன்னா 2.5 மணி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு. எல்லாம் சாப்பிட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மலையாளவியல் நான் இப்போ பண்ணது வந்து தயிர் வந்து 1 கிளாஸ் ஊற்றினேன். 1 கிளாஸ் ரொம்ப புளிக்காத தயிர் நல்லா அடிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா இன்னும் அந்த திரி திரியாக இருக்குது, லைட்டாக தெரியுதுல அதுவும் தெரியாது உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும், வழுவழுன்னு இருக்கும். நான் இன்றைக்கி வந்து அந்த பார்க்கில் இருந்ததால் வந்து அடித்தா வந்து நல்லா திரித்திரியாக வராது, கெட்டியாக தான் இருக்கும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா அது ரொம்ப கெட்டியாக இருந்ததால் கொஞ்சம் திரித்திரியாக வந்துருச்சு. நீங்கள் வந்து தயிர் இன்னும் வேணுனாலும் நீங்கள் 1/2 கப் தயிர் ஊற்றிக்கலாம். என் பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்கன்னா அந்த மலையாள அவியலை வச்சுக்கிட்டு தயிரை கெட்டியாக எடுத்து மறுபடியும் அதில் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு தான், அதில் பிளேட்டில் வச்சு 2 ஸ்பூன் தயிரை ஊற்றிட்டு தான் அதை பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இன்னும். ஏன்னா அவங்களுக்கு தயிர் நிறையா ஊற்றினா ரொம்ப பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.